வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமிழ் தேனி சுகசா பேசுகிறேன். எல்லாரும் இந்த ஜெனினஸ் சர்டிஃபிகேட்டை பற்றி கேட்டுட்ருந்தீங்க. இந்த ஜெனினஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நம்ம வேலைக்கு சேர்ந்த பிறகு அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மூலமாகத்தான் இந்த ஜெனினஸ் சர்டிஃபிகேட்டு நம்ம வாங்கணும். நாம்ளே வந்து இப்போ போகிறதுக்கு முன்னாடி இப்போ சும்மா தான் இருக்கிறோம், ஜெனினஸ் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்லாம் வாங்கி வச்சுக்க முடியாது. நீங்கள் எந்த பள்ளியில் சேர்றீங்களோ அந்த பள்ளியில் சேர்ந்த பிறகு ஒரு மாதமோ அல்லது ரெண்டு மாதமோ கழித்து அந்த தலைமை ஆசிரியர் உங்களுடைய சான்றிதழ்களுடைய நகலெல்லாம் கேட்டு, அதாவது 10, 12 பிஏ, பிஎஸ்சி, அப்புறம் எம்எஸ்சி, எம்ஏ, பிஎட் சொல்லி நீங்கள் எம்ஃபில் படிச்சிருந்தாலும் சரி, எல்லா சான்றிதழ்களும் வாங்கி நம்மக்கிட்ட ஒரு லெட்டர் கேட்பாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பள்ளிக்கூடத்த தலைமை ஆசிரியர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிவிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஒன்று, த கண்ட்ரோலர் ஆஃப் த எக்ஸாமினேஷன் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு யார் அனுப்புகிறாங்க, ஹெட்மாஸ்டர் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த பெயரில் இருக்கிற ஒரு ஆசிரியர் வந்து உங்களுடைய யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிருக்கிறாரு, அந்த சான்றிதழ் உண்மைத்தன்மையா அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சான்றிதழ் பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ 22/10/2020 வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணிக்கிறாங்க. எப்போ பண்ணியிருக்காங்கன்னா ஏறத்தால வந்து பார்த்திங்கன்னா 10 மார்ச் 2021 ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னு பண்ணிக்கிறாங்க பாருங்கள், அத்தன்டிகேஷன் சர்டிஃபிகேட்னு போட்டு, ரெஃபர் யுவர் லெட்டர் ஆர்சி நம்பர் அப்புடின்னு போட்டு இந்த டேட்டில் நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்க. வித் ரெஃபரன்ஸ் டு யுவர் லெட்டர் சிட்டிடு, ஐ ஆம் டு இன்ஃபார்ம் யூ தட் த ஃபாலோயிங் கேண்டிடேட்ஸ் ஹேஸ் ஹேவ் ஸ்டடிடு த டிகிரி ப்ரோக்ராம் ஹேஸ் நோட்டட் அப்புடின்னு கொடுத்து கீழே The particulars sent by you have been verified with our records and found genius. அப்போ உண்மைத்தன்மை சான்றிதழ் அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி தெளிவாக அதில் கொடுத்துருக்கிறாங்க. நாம் அதுக்கு முன்னாடியெலாம் வாங்க முடியாது. அந்த தலைமை ஆசிரியருடைய பொறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சான்றிதழ் உண்மையாக இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுற வேலையே அவங்களுக்கு தான். அதனால் அவங்க தான் இதை பண்ணுவாங்க. இந்த சான்றிதழ் வந்து சரிபார்ப்பு பார்த்திங்கன்னா அந்த ஜெனியஸ் வாங்குறது பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோல் ஆஃப் த எக்ஸாமினேஷன் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 1000 அல்லது 1500 இருக்கலாம். அதை நீங்கள் கேட்டுட்டு தான் என்ன பண்ணுவான், டிடி எடுத்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நாம் தான் எடுத்து கொடுக்கணும். தலைமை ஆசிரியர் எடுத்து கொடுத்தோம்னா அவங்க அனுப்பிவிட்ருவாங்க. இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொன்று கொடுத்துருக்கு, ஒரு எடுத்துக்காட்டுக்கு பெரியா யூனிவர்சிட்டியின் மூலயமா. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிலே அதே மாதிரி தான், 2020 அனுப்புனதுக்கு அதுக்கு அவங்க பதில் அனுப்பியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஃபில் பட்டம், ஆய்வியல் நிறைஞர் பட்டச்சான்று உண்மைத்தன்மை சார்பு அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. உண்மைத்தன்மை சான்று வழங்குதல் சார்பாக அப்படின்னு கொடுத்து கீழே கொடுத்தா பாருங்கள், பார்வையின் கண்டுள்ள தங்களது கடிதத்தில் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கீழ்கண்டுள்ளவரின் பட்டய சான்றிதழின் நகல் எங்கள் பதிவுகளுடன் சரிபார்க்கப்பட்டு அச்சான்றிதழின் நகல் உண்மையானது என இக்கடிதத்தின் வாயிலாக சான்றளிக்கப்படுகிறதுன்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. பேர், ரிஜிஸ்டர் நம்பரு, கோர்ஸு, என்றைக்கு முடித்தார், அந்த காலேஜ் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த சான்றிதழ் அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாம் அனுப்ப அந்த சான்றிதழுடைய நகலில் ஒரு சீல் வச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜெனினஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது. அதனால் நீங்கள் முன்னாடியெல்லாம் வாங்கி வச்சுக்கக்கூடாது. அந்தந்த பள்ளிக்கூடத்துக்கு போன பிறகு அந்த தலைமை ஆசிரியர் மூலமாகவே தான் இது வாங்கப்படும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நண்பர்களே. நன்றி.